கூஸ் முனிசாமி வீரப்பன் ஜீஃபோடைய ஒரிஜினல் வெப்சீரீஸுங்க. ஒரு 6 எபிசோட்ஸ் இருக்கிற வெப்சீரீஸ், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் போகிற ஒரு வெப்சீரீஸ். வீரப்பன் அப்படிங்கிற ஒரு ட்ரெட்டட் கிரிமினல், அவரை பற்றியான ஒரு வெப்சீரீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு மாதிரி அப்ரோச்சே புதுசாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னென்னா ஜீஃபைக்கு நிச்சயமாக ஒரு வாழ்த்து சொல்லணும். என்னென்னா அந்த நரேஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி த்ரில்லர் மாதிரி போகுது. ரொம்ப சிம்பிளாக அப்படி கட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து வீரப்பனுடைய பேட்டிகள், நக்கீரன் கோபால் இவங்கெல்லாம் வந்து அன்றைக்கி எடுத்த அந்த ஃபுட்டேஜஸ்ஸு, ப்ளஸ் அந்த நரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை காமிச்சு நமக்கு அந்த பிக்சர் அன்றைக்கி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பேரலலாக கொண்டு போகிறாங்க. அதாவது வீரப்பன் சொல்கிறது சில இடத்துல அதை கட் பண்ணி அதுக்கு பேரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது மேட்ச் பண்ணுற மாதிரி இன்னொருத்தவங்கலாம் பேசுகிறாங்க. ஸோ சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இல்லை அவர் சொல்கிறது உண்மைதானே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அழகாக மேட்ச் ஆகுது. இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா நரேட்டிவ் தான். அதுலேருந்து பெரிய அஜெண்டாஸ் எல்லாம் எடுத்துக்காமல் முடிஞ்சளவுக்கு என்ன அன்றைக்கி அந்த பீரியடில் நடந்தது அப்படிங்கிற உண்மையை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டைரக்டர் வந்து பயங்கரமாக ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். நரேஷன் ஸ்டைல் அண்ட் செலவுமே சரி, ஒரு பாம் அடிக்கிற மாதிரி ஒரு பஸ்ஸெல்லாம் அங்கே வந்து உள்ளே விழுகுது, அதெல்லாம் வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தானோ அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம், ஒன்று குக் பண்ணி அதில் வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டை பார்த்துடலாம் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் டீட்டெயிலிங் உள்ளே போயிட்டு நிறைய பொருட்செலவு பண்ணி அந்த காடுகளுடைய அந்த ஃபீல்லாம் நமக்கு கொண்டு வந்து அது என்ன இடங்கள் அப்படிங்கிற ஃபீல் கொண்டு வந்து அதை வந்து நம்மளால் வந்து போக போக நம்ம விஷுவலில் பார்க்குற நம்ம மண்டையில் ஓடுது. அந்த அந்த ஆக்சுவலாக அந்த பீரியடுக்கு வந்து அந்த ஜேர்னியை வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பயங்கரமாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹிடன் ட்ரூத்ஸ் எல்லாம் வெளியில் வருது. வீரப்பன் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறவர் வந்து ஒன்று தானாக முளைச்சி வரல, அதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் பேக்கிங் இருந்திருக்குது. அந்த நடத்தப்பட்ட கடத்தல்கள், நடத்தப்பட்ட அந்த யானைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட 2000 யானைக்கு மேலே கொன்று கூச்சது, இது எல்லாத்துக்கு பின்னாடியும் பொலிட்டிக்கல் நெட்ஒர்க்கும் பிஸ்னஸ் நெட்ஒர்க்கும் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணித்தான் வீரப்பன் வீரப்பனாக மாறினார் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன ஒரு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரப்பனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வீரப்பன் ஆகிறக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறப்ப அங்கே இருக்கிற ஒரு காவல்துறை அந்த ஸ்டேஷன் ஹிக்கப்ஸு அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரப்பன் உருவாகிறது அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ சி இதெல்லாம் நமக்கு தெரியாதான்னு கேட்டால் ஓரளவுக்கு தெரியும். பட் இதை பார்க்குறப்ப நமக்கு உள்ளே போய் ஆணி அரைஞ்ச மாதிரி வந்து இருக்குது. அண்டு தமிழ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெப்சீரிஸ் இது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இது பார்க்குறப்போ எல்லா உண்மைகளும் வந்துருமா எந்த வெப்சீரிஸ்லையுமே வராது, இல்லை எந்த வீடியோ கண்டென்ட்லேயும் வராது. ஆனால் ஓரளவுக்கு க்ளோஸாக கொண்டு போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு த்ரில்லர் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படிலாம் இருக்குது. உங்களுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும், ட்ராவல் ஆகிட்டே இருக்குது, அப்படி முன்ன பின்ன முன்ன பின்ன அப்படி வந்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் கை வச்சிங்கன்னா அந்த எல்லா எபிசோடும் முடிக்காமல் வெளில வரமாட்டிங்க. நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு ஒரு எபிசோடில் பார்க்க மாட்டீங்க. அது நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ அப்படி அடித்து அப்படி போய் அப்படி வந்து நிற்கிது. ரொம்ப ஒரு கமெண்டபுளான ஒர்க், இயக்குநருக்கு வந்து பெரிய பாராட்டுகள். ரொம்ப சிம்பிளாக அழகாக நீட்டாக வச்சதுக்கு வந்து ரொம்ப பாராட்டுகள். ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போய் இன்னொன்று எந்த சைட்ஸ் எடுக்காமல் முடிஞ்சளவுக்கு ஃபேக்ட்டுக்குள்ளே போய் வெளியில் வந்திருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து உண்மையாலுமே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். பாருங்கள், ஃப்ரீ டைம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஜிஃபைல வந்து இது இருக்குது. நீ அதை சொல்கிறேன், நீங்கள் தொட்டிங்கன்னா விடமாட்டீங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வெளில வருவீங்க. அந்தளவுக்கு எங்கேஜிங்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் அறுதியிட்டு உறுதியாக கூற விரும்புகிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.